ஜாலியா ஒரு படம் ஏன்னா அந்த காலத்துல சினிமாவுக்கு எதுக்கு போவோம்னா ஜாலியா ஒரு படம் பார்த்து வரல அந்த மாதிரி ஒரு படம் பண்ணனும்னு ஆசை அதான் நான் இந்த கதை கேட்கறப்போ வேணாங்க லவ் ஸ்டோரி சொல்லாதீங்க நான் வேணான்னு சொல்லிடுவேன் சொல்லிதான் ஆரம்பிச்சேன் நரேஷ் என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உலகத்துலயே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கு லவ் சொல்றீங்க அப்படின்னாங்க அதான் இந்த படத்து அது என்ன பிடிக்காத பொண்ணுக்கு லவ் சொல்றது இது எப்படி நடக்குது எதுவும் சாத்தியமா இருக்க முடியும்னு கேட்கணும் நீங்க ஒரு கேரக்டர் எப்படி கன்சீவ் பண்றீங்க ஒரு படத்துக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முக்கியமா அந்த வார்த்தையே தப்பு எந்த நடிகனும் எந்த கேரக்டரும் கன்சீவ் பண்ண முடியாது நான் கண்ணாடி முன்னாடி நடிக்க மாட்டேன் நான் எடுத்த சீனை நான் மானிட்டர்ல பார்க்க மாட்டேன் எந்த படத்துலயுமே ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன் ஏன்னா மானிட்டர் பார்த்தா நான் செட்ல ஒர்க் பண்றப்போ என்னோட கம்மியா ஒர்க் பண்றவங்க யாராவது இருந்தாங்களா அவங்க நான் வச்சு செஞ்சிருவேன் ஏன்னா நடிகன் தான் இருக்கிறதுலே கம்மியாக வேலை செய்கிறோம் செட்டில் என்னோட கம்மி ஒருத்த வேலை செய்கிறோம்னா ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்திருக்காங்கன்னு எதுக்கு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு எங்களோட அதித்தி வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்த காலத்துலேருந்து அதை தவிர இன்னொரு படம் நான் யாருக்கும் தெரியாமல் ஒரு படம் முடிச்சு ரிலீஸ்க்கு ரெடியாக வச்சுருக்கேன் அது அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படியே தான் இருக்கு அப்படியே தான் இருக்கீங்க அப்படியே தானே இருக்கீங்க அதானே நம்ம நோக்கமே கரெக்டு தான் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அவங்கள மீட் பண்ணி யூ பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளஸ் நம்ம சித்தாக்கு அப்புறம் நடுவில் மீட் பண்ணல கரெக்ட் அப்புறம் வேற மாதிரி மீட் பண்ணோம் கரெக்ட் அது இன்டர்வியூவாக இல்லாது ஸோ அதனால இந்த இடத்துல முக்கியமாக நான் இதுக்கும் நான் நேரில் இருக்க முடியாத ஒரு சூழல் அப்போ பட் எங்கள் குடும்பத்துக்கு அதாவது எட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எங்கள் சித்தா குழுவினர் எல்லாருக்கும் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் விகடன் வந்து ரெவியூவில கொடுத்த மரியாதையும் அட் த சேம் டைம் அவங்க அவார்ட்ஸில் கொடுத்த வரவேற்போ மரியாதையும் நாங்கள் மறக்கவே மாட்டோம் பெஸ்ட் ஃபிலிம் பெஸ்ட் ஆக்டர் எனக்கு வந்து விகடன் கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ நான் இன்னைக்கு வந்து மிஸ்ஸியோட இன்டர்வியூ வந்து போன வருஷம் விகடன் ரொம்ப பாராட்டின ஒரு படத்தோடய நான் அவங்க முன்னாடி உக்காந்துருக்கேன் அண்ட் இந்த மிஸ்யூ வந்து சித்தாக்கு அடுத்தது என் முதல் படம் அண்ட் சித்தாவோட வரவேற்புக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு புது விதமான ஒரு மரியாதைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு அடையாளம் ஏன்னா அடுத்த வர மூணு படங்கள் வந்து அப்புறம் என் மேலே போடப்பட்ட ஒரு நம்பிக்கை எனக்கு நான் இன்னும் ஏற்படுத்தி கேட்ட கேட்ட ஒரு பொறுப்பு அது எல்லாமே இந்த மிஸ்யூல இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அதை வச்சு பாசிட்டிவாக ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம் சூப்பர் அதே பாசிட்டிவா போகலாம் இன்னொன்னு பாசிட்டிவிட்டி பத்தி நீங்கள் ஈவெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க என்ன நடந்தாலும் அதுலேருந்து பாசிட்டிவ் எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான பர்சன்ன்றது ஈவெண்ட் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல இருக்கும் உங்க சோஷியல் மீடியா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த போதுமே அதில் ஆப்டிமிஸ்டிக் அப்படின்ற வார்த்தை இருக்கும் ஸோ இன்னைக்கு அந்த விஷயம் கொஞ்சம் இல்லாம இருக்கு ஸோ பீங் ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளவு முக்கியன்றதுலேருந்து அப்படியே படத்துக்குள்ளே வரலாம் எல்லாரும் சொல்றோம் அதே வார்த்தை தான் சக்தி எங்கே பார்த்தாலும் நெகட்டிவாக இருக்குன்றதுதான் அது நம்ம எல்லாரும் சொல்கிற ஒரே வேண்டுகோள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருப்போமேங்கிறது பட் அந்த மாற்றத்தை வந்து நம்ம மற்றவங்க கிட்ட எதிர்பா எதிர்பார்க்கறதுக்கு முன்னே நம்ம நம்மக்கிட்ட அதை மாற்றத்தை கொண்டு வரணும் ஸோ பாசிட்டிவிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம் ஸோ நம்மக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நான் வந்து உங்களோட எப்போவுமே ஒரே மாதிரி தான் பேசியிருக்கேன் நம்ம மீட்டிங்ல மீட்டிங்லேருந்து இன்னி வரைக்கும் ஆனால் இப்போ பிரத்யேகமாக ஒரு ஒரு இன்டர்வியூவிலையும் ஏன் பாசிட்டிவிட்டி பற்றி பேசுகிறோன்னா அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும் நம்ம அண்ட் ஸோ இந்த மிஸ்யூ படம் செலக்ட் பண்ணுறதுக்கான காரணமே அந்த பாசிட்டிவிட்டி தான் ஓகே நம்ம வந்து நல்ல நம்ம மைண்டை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு படம் பண்ணுவோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணுறோம் ஸோ அது வந்து ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணுற யோசனை எல்லாருக்கும் வரும் அதை கரெக்டாக பண்ணுற பக்கம் சில பேருக்கு இருக்கும் அதை ஜெயிச்சிட்டோங்கிற சொல்கிற ஒரு அனுபவம் ரொம்ப சிலருக்கு தான் இருக்கும் ரொமான்டிக் ஃபிலிமில் அப்படிப்பட்ட ரொமான்டிக் ஜாந்தரலாம் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கேன் திரும்பவும் அந்த ஜாந்தரை ட்ரை பண்ணுறதுக்கான காரணமே இதுதான் ஓகே ஒரு தேட்டரில் அந்த த்ரீ ஹவர்ஸ்க்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் எந்த ஒரு வெட்டுக்குத்து ரத்தம் வன்முறை வன்மம் பொறாம பை சுமத்துதல் பைய ஏற்றுதல் பையன் எடுத்துதல் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக ஒரு படம் ஏன்னா அந்த காலத்தில் சினிமாவுக்கு எதுக்கு போகணும்னா ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வரலயா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுன்னு ஆசை அதுதான் மிஸ் காதலில் சொல்வதை எப்படிக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு லவ் சப்ஜெக்ட்டு அதுதான் நீங்கள் ப்ரொடியூசராக உங்களுடைய டெபியூ ப்ராஜெக்ட்டு ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் அவ்வளோ சித்தார்த்தனாலே ஃபஸ்ட்டு எவ்வளோ ஜானர்ஸ் நம்ம இருந்தாலும் லவ் சப்ஜெக்ட் ஒரு டைரக்டர் எழுதிட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஞாபகத்துக்கு வருது நீங்கள் தான் என் ஃப்ரெண்ட்ஸே அப்படி ரெண்டு மூணு பேர் சித்தார்த்து இது பண்ண நல்லாயிருக்குமே அப்படின்ற விஷயந்தான் ஆனால் முன்னாடி ஹிட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் அப்படி ஸோ அப்போ இதுக்கு இடைப்பட்ட டைமில் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் காதல் சொல்றது எப்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு இருபத்தி நாலு இதுக்கு நடுவில் எத்தனை லவ் சப்ஜெக்ட் உங்களை நோக்கி வந்திருப்போம் இல்லை நான் ஜென்ரலாகவே லவ் ஸ்டோரிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காரணத்துக்காக பண்ண மாட்டோம் அந்த டைமில் நிறைய காரணங்கள் கூடி வரும் அதில் ஒரு காரணம் நான் ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டேன் அதையே பண்ணிகிட்டு இருந்தால் மற்றவங்களும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கும் என் மேலே கொஞ்சம் போர் அடிக்குது ஸோ நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு தான் நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன் மற்றபடி நான் எனக்கு எது சூப்பராக வருமோ அந்த காலகட்டத்தில் அது கொண்டாடப்படலை இந்த ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் இந்த பக்கத்து வீட்டு பையனோட ஒரு அவனோட கஷ்டங்கள் அவனோட அவுட்லுக் அவனோட லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் மையமாக வச்சு படங்களே வருது நின்றுச்சு ஸோ ஒன்று அவங்களும் நல்ல கதைகள் எழுதி நிறுத்திட்டாங்க நானும் அந்த ஜாதரையும் வேணான்னு ஓடிட்டேன் ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்துக்குனால இந்த பன்னெண்டு வருஷம் கேப்பு இப்போ திரும்ப இந்த படம் ஏற்றுக்கிறதுக்கான காரணம் ரெண்டு விதங்கள் இருக்குது ஒன்று எனக்கு இந்த படம் வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு நேரமாக தே தேடுற குளிர்ச்சியை தேடி போகிற ஒரு நேரமாக இருந்து நான் பார்க்குறேன் ரெண்டாவது சமீப காலத்தில் இந்த மாதிரி படம் வரல ஸோ இந்த கதை கேட்டோடனே எனக்கே பா இந்த மாதிரி ஒரு படம் தேட்டரில் பார்க்கணும் ஒரு ஆசை வந்துச்சு அதுதான் இதை பண்ணுறதுக்கான காரணம் அண்ட் டுவெல் இயர்ஸ் முன்னாடி நீங்கள் லவ் ஸ்டோரி பண்ணீங்க இப்போ இருக்கிற காலகட்டம் மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் எவ்வளோ வருஷமா லவ் சாங் போட்டுட்டு இருக்காரு மணிரத்னா சார் எவ்வளோ வருஷமா லவ் ஸ்டோரி எடுத்துட்டு இருக்காரு அவங்களுக்கு அவங்க பார்க்காத வயசாக அவங்க தா தாண்டாத அனுபவமாக அவங்க இன்னும் எப்படி சின்ன பசங்க மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அது அவங்க உலகத்தை நோட்டீஸ் பண்ணுற அப்சர்வ் பண்ணுற பக்குவத்தை அவங்க கிட்ட நான் கற்றுட்ருக்கேன் ஸோ நான் இன்னைக்கு ஒரு நைன்டி ஸ்கிட்டா இந்த படத்தில் நடிக்கிறப்போ இப்போ இருக்கிற நைன்டி ஸ்கிட்ஸோட மனநிலை அதை புரிஞ்சுட்டு தான் அந்த கேரக்டர் நடிச்சிருக்கோம் ஓகே அட் த சேம் டைம் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு அப்புறம் பிறந்த டூ கே கிட்ஸு ஜென்சி ஜென் அல்ஃபா அவங்க எவ்வளோதான் அவங்க வாழ்க்கையில் மா மாற்றங்களை பார்த்தாலும் லவ் இஸ் லவ் இல்லை கரெக்ட் அவங்களுக்கும் அந்த லவ் பிடிக்கணும் அவங்க வந்து அடுத்தது நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏன்னா கெஸ் பண்ண முடிஞ்சால் கிரிஞ்சுன்றாங்க ஸோ கருத்து சொன்னால் பூமருன்றாங்க ஸோ இந்த ரெண்டு வார்த்தை வராத அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த முயற்சி ஸோ அவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்கள் ஆக்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி ஹிட்டான படங்கள் லவ் படங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நரேஷன் கேட்டு என்ன விஷயம் வந்து மிஷியோட நரேஷனில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது நரேஷன் நான் இந்த கதை கேட்குறப்போ வேணாங்க லவ் ஸ்டோரி சொல்லாதீங்க நான் வேணான்னு சொல்லிடுவேன் சொல்லி தான் ஆரம்பித்தேன் நரேஷனை டைரக்டர் சொன்னார் நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு உலகத்துலேயே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கு லவ் சொல்கிறீங்க அப்படின்னாங்க அதான் இந்த ஒரு அது என்ன பிடிக்காத பொண்ணுக்கு லவ் சொல்கிறது இது எப்படி நடக்குது சாத்தியமாக இருக்க முடியும்னு கேட்குறப்போ நரேஷன் நடந்துச்சு அவரோட ஜென்வின்னஸ் பிடிச்சிது ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு இந்த காலத்து இளைஞர்கள் மட்டும் இல்லை ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கல்யாணம் பண்ணி ஃபெயிலானவங்க ஆகி மறுபடியும் கல்யாணம் பண்ணவங்க இவங்க எல்லாருக்கும் இதில் இருக்கிற லாஜிக்காக இருக்கட்டும் இதில் இருக்கிற இமோஷனாக இருக்கட்டும் ஒரே மாதிரி ஒரு வைபாக கிடக்கணும் அது இந்த படத்தில் ராஜ்சேகர் ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ இட்ஸ் எ வெரி டைம்லெஸ் ஸ்டோரி அதில் வந்து எங்கேயுமே ஆபாசமோ வக்கரமான விஷயங்களாக இல்லாமல் எதுவுமே ஒரு அவமரியாதையாக இல்லாமல் ஒரு ஒரு ஒருத்தர் குறை சொல்லி தன்னை பெருசாக காட்டுற ஒரு பக்குவம் காட்டாமல் எல்லாரும் நல்லவங்க நல்லவங்க நடுவில் நடக்கிற மிஸ்கம்யூனிகேஷன்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்கலாம் அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் என்ன அதை தாண்டி அவங்க எப்படி வெளில வராங்க இதுதான் ஃபார்மேட் பட் அதில் வந்து நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு லவ் ஸ்டோரியாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் அது அவங்க பார்க்காத லவ் ஸ்டோரியாக இல்லை அரைச்சமாகங்கிறது ஆடியன்ஸ் பார்த்து தான் சொல்லணும் எங்களுக்கு ஸோ இது சப்ஜெக்ட் ஒரு ஆர்டிஸ்டிக் மீடியம் ஸோ எங்களுக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஒரு புது ப்ரொடியூசர் சாம் மேத்யூ அப்புறம் இந்த படத்தில் எங்கள் கூட நடித்தவங்க நிறைய பேர் முதல் முறை என் கூட நடிக்கிறாங்க நான் அவங்களோட நடிக்கிறேன் லுலு சபா மாறன் பாலசரவணன் கூட நிறைய டிராவல் பண்ணவர் ஜிகர் தண்டால் நடிச்ச கருணாநிதி முதல் முறையா ஒரு சினிமா குரூப்ல ஒரு பொண்ணா நடிச்ச சஸ்திகா ராஜேந்திரன் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான விஷயம் காலத்துக்காக விஷயம் இதே படம் டூ தௌசண்ட் ஒன்ல எடுத்திருந்தோம்னா இப்ப பாய்ஸ்ல அஞ்சு பசங்க இருந்தாங்க அந்த அஞ்சு பசங்களுக்கு ஒரு கேர்ள் இருந்தா டைட்டில் பாய்ஸ்னு வைக்க முடியாது கரெக்ட் அந்த அளவுக்கு மாறி இருக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு இருக்கு ஸோ அது இந்த படத்துல ஒரு அதோட ரிஃப்ளெக்ஷன் ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் அதை தாண்டி ஒரு பையனும் பொண்ணும் ஏன் ஒருத்தர் ஒருத்தரை காதலிக்கிறாங்க ம் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் சொல்லலாம் என்ன சரி இந்த கேள்வி எல்லா படத்திலையும் நம்ம பார்த்துருக்கோமேன்னு ஆனால் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு தலைமுறையே வயசுக்கு வருது முதல் முறையாக ஒரு தலைமுறையே ஃபர்ஸ்ட் டைம் அட்ராக்ட் ஆகிறாங்க ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்து ஒரு தலைமுறையே வந்து தான் காதலுக்கு சிக்கல்களை ஃபேஸ் பண்றாங்க ஒரு தலைமுறையே அந்த சிக்கல்களை தாண்டி ஜெயிக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் அவங்க முதல் முறையாக தேட்டரில் போய் இந்த ஜானரை என்ஜாய் பண்ணுற ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும் அது மிஸ்யூலில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் தான் சொல்றேன் எல்லாருக்கும் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நல்லா மனசு விட்டு பாராட்டுங்க பிடிச்சிதுன்னா பிடிக்கலன்னா நீங்க எப்படி திட்டணும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு நாங்கள் யாருமே இல்லை ஆனால் பிடிச்சிதுன்னா பக்கத்தில் எவன் என்ன வன்மம் பரப்பிட்டு இருக்கானோ நீங்க பாசிட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லுங்க அது ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகணும் ஏன்னா அந்த காலத்தில் ஒரு படம் ஒரு வருஷம் ஓடிருக்கு எனக்கு இப்போ அந்த ஒரு வருஷத்துல பார்க்குற எல்லா மக்களும் எப்படியாவது ரெண்டு வாரத்துக்குள்ள நான் பார்க்க வைக்கணும் பிகாஸ் மூணாவது வாரத்தில் இன்னொரு பெரிய பட்ஜெட் படம் வந்துடும் கரெக்ட் அதுக்கப்புறம் எனக்கு தேட்டர் கிடைக்காது அதுக்கப்புறம் நான் ஓடிடிக்கு மார்க்கெட்டிங் பண்ணி எப்படியாவது எல்லாரும் பாருங்க அதுக்கப்புறம் டிவியில் வரப்போ நான் திரும்ப மார்க்கெட்டிங் பண்ணுவேன் என்னோட நோக்கம் என் படத்தை எல்லாரும் பார்க்கணும் அதுக்காக தானே நான் சினிமாவில் இருக்கேன் ஸோ எல்லாமே ஐ எம் டேக்கிங் இட் இ வெரி பாசிட்டிவ் வே நான் சொன்ன மாதிரி எனக்கு இது ஒரு ஒரு ரீலான்ச் மாதிரி சித்தாக்கு அப்புறம் அண்ட் என்னோடய அடுத்த மூணு படங்கள் நான் முடிச்சிட்டேன் அடுத்த ரெண்டு படங்கள் ஷூட்டிங்கில் இருக்குது அதுக்கு அடுத்த ரெண்டு படம் சைன் பண்ணிவிட்டேன் ஸோ என்னோட அடுத்த ரெண்டரை மூணு வருஷத்துக்கு என்னோடய ரிலீஸஸ் எனக்கு தெரியும் அது என் கரியரில் நான் பார்க்காத ஒரு வரம் ஸோ ஸோ அந்த ஸ்டேஜ் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அண்ட் பொறுப்புங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன் பட் நான் எல்லா படமும் பொறுப்பாக தான் பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப ஒரு நல்லது நடக்குது அதை நான் ரொம்ப நன்றிக்கடனோடு ஏற்றுக்கிட்டு ரொம்ப ரசித்து உழைச்சிட்டு அண்ட் நான் வாழ்க்கையில் பார்க்காத சந்தோஷத்தை நான் இந்த வருஷம் எல்லா விதத்துலேயும் பார்த்துருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்கள் பாசிட்டிவ் வாழ்த்துல இப்படியே வாழ்க்கை நல்லா ஓடட்டும் அண்ட் நானும் உங்களை வாழ்த்துறேன் நீங்களும் சந்தோஷமாக எந்த விதமான துயரமும் சந்திக்காம சந்தோஷமா வாழுங்க உங்களோட தாட் ப்ராசஸ்ல இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸோட அப்ரோச் அவங்களோட பிஹேவியர் இதெல்லாம் நீங்க வந்து கவனிச்சிருப்பீங்க எப்படியும் அது இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு இப்ப நீங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் நம்ம பேசுவோம் இல்லையா இது எல்லாமே நம்ம வந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க ஆக்ஷன் அவங்களுக்கு பொறுப்பேற்றுறீங்க அவங்க ஆக்ஷன் எல்லாம் கிடையாது எல்லாருமே ரியாக்ஷன்ல தான் இருக்கும் நம்மளை சுற்றி நடக்கிறத பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அந்த தேதியில சமுதாயம் நம்ம வயசுக்காரங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நம்ம இருப்போம் ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம ரியாலிட்டியாக கொடுக்க மாட்டோம் புரியுதுங்களா இப்போ நம்ம வளர்ந்த காலத்தில் வந்து நம்ம லெட்ரு எழுதி வந்தோம் ஒரு டெலிஃபோன் நம்பர் ச டயல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆகும் அதுவும் செல்ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் அந்த பழைய ஃபோனில் போட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் பத்து டிஜிட் நீங்கள் பண்ணுறது அதை நீங்கள் ஞாபகம் வச்சு பத்து நம்பர் டயல் பண்றதுக்குள்ள ஒரு நிமிஷம் ஆகும் அதுக்கு பொறுமை வேணும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் புப் டயல் டான் போகும் அதுக்கப்புறம் அது அடித்தா கொஞ்ச நேரம் அடிக்கும் அதுக்கப்புறம் எடுத்தால் நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணீங்களோ அது அவங்க ஃபோனாக இருக்காது பக்கத்து வீட்டில் ஃபோன் பண்ண ட்ரங்கால் போட்டிருப்போம் இது போட்டிருப்போம் ஏன் உனக்கு பா அப்படின்னு மலை கடலில் சொல்லுவாங்க நம்ம வந்து பேசுவோம் இப்போ வந்து ஒரு பட்டனை தட்டுனா அந்த பக்கம் பொம்மையே தெரியுது ஸோ எந்த மெனக்கெடலும் இல்லாமல் கொஞ்சம் கூட பொறுமை செலுத்தாமல் உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் உடனே கிடைக்கிது ஸோ இந்த ஜெனரேஷனோட பெரிய சாபம் எல்லாத்துக்கும் ரிசல்ட் உடனே கிடைக்குது ஸோ அதனால் நம்ம எல்லாத்துலேயும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம போட்ட மெனக்கெடலுக்கு வெற்றி உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம சொன்ன லவ்வுக்கு நாலாவது குழந்தையே இன்றைக்கே பிறக்கணுங்கிற அளவுக்கு நமக்கு அனவு காணுறோம் எல்லாத்துலேயும் அவசரம் அட் த சேம் டைம் நமக்கு வந்து எதுக்குமே பொறுமை கிடையாது ஓகேங்கிற வார்த்தையை சுருக்கி கேன்னு எழுதிட்டுருக்குறோம் ஸோ அந்த பொறுமை இல்லாத தனம் நமக்கு எப்போவுமே நல்லது நடக்கணும் நல்லது நடக்கலன்னா எதோ அந்நியாயம் நடந்திருக்குங்கிற ஒரு என்டைட்டில்மெண்ட் அதெல்லாம் மிஸ்யூ படத்துலையும் இருக்குது ஸோ இப்போ இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் கிராஸ் ஆயிருக்குல்ல சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது அடுத்த மூணு வருஷத்துக்கு என் படம் என்னென்ன ரிலேஷன்ன்றது ரொம்ப நெ நிறைவாக இருக்குது ரொம்ப வரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோ பாசிட்டிவாக பட் இந்த டுவெண்ட்டி இயர்ஸில் நீங்கள் கெயின் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்த சக்ஸஸ் நீங்கள் பார்த்த ஃபெயிலியர்ஸ் நீங்கள் பார்த்த அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் தான் இந்த மூணு வருஷத்துக்கான லைனப்பாக மாறி இருக்கும் இது இதனால உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் தான் இந்த பிக் பண்ணுறதுல மாறி இருக்கும் ஓகே ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக நீங்கள் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஷேர் பண்ணலாமா இந்த தப்பு நான் பண்ணிட்டேன் அதை நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அதுக்கான இல்லை அப்படின்னு தப்புங்கிறதே கிடையாதுங்க இப்போ என்னன்னா இப்போ நான் நடிகனா என் பாதி வாழ்க்கைக்கு மேலே நடிச்சிட்டேன் சரிங்களா இப்ப ரெண்டு மணி நேரம் படம் பார்த்தவங்க கிட்ட நான் வந்து கருத்து கேட்கணுமாங்கிறது ஒரு வித்திய ஒரு கேள்வியா தான் இருக்கு இல்லையா அவனுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பொழுதுபோக்கு சோ சக்சஸ் ஃபெயிலியருங்கிறதே நான் அந்த வார்த்தைகளே மறுக்கிறேன் ஓகே ஸோ நான் ஒரு படத்தை எதுக்காக ஏற்றுக்கிறேனோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரிசல்ட் இஸ் ரிசல்ட் ஓகே அது மேலே என் கண்ட்ரோல் கிடையாது அது ஆடியன்ஸோட ஒரு ஒரு அதுவும் ஆடியன்ஸ் ஒரு ஆள் கிடையாது இல்லை இந்த ரூம்லேயே ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு பேர் இருக்கும் இந்த ஆறு பேரும் ஒரே கருத்து வச்சவங்களா இந்த ஆறு பேருக்கும் ஒரு விஷயம் ஒரே மாதிரி புரியுமா பிளஸ் இந்த ஆறு பேருக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கே தெரியுமா இல்லை அன்னைக்கு அவனோட மூடு சரி இல்லை அவன் ஏதோ ஒன்று பார்த்து திருட்டு போயிட்டான் இப்போ அன்னைக்கு ராஜமௌழி சாரோட இன்டர்வியூ நான் பார்த்தேன் பாகுபலிங்கிற படம் நான் ஹைதராபாத்தில் இருக்க ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு டே டிசாஸ்டர் டாக் ஃபிளாப் கிடையாது டிசாஸ்டர் டாக் இது வந்து ராஜமௌழி என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லியிருக்காரு மோஸ்ட் டிப்ரெஸிங் டே அப்படின்னாரு ஓகே ஸோ பாகுபலியே திட்டின ஒரு ஒரு ஜென்ரேஷன் நம்ம அந்த படத்தை அது ஒன்றும் திட்டக்கூடாது அந்த படம் சொல்ல வரல அப்புறம் என்ன மாதிரி ஒரு வெற்றியை சாதிச்சு அதை பன்னெண்டு வருஷம் சினிமாவே மாறிடுச்சு இந்தியாவில் அந்த படமே முதல் நாள் அன்னைக்கு அந்த நெகட்டிவ் செய்தி பரப்பினவங்க ஜெயிச்சுருந்தா பாகுபலி ஜெயிச்சிருக்காது புரியுதுங்களா அன்னைக்கு பாசிட்டிவிட்டி ஜெயிச்சிச்சு அந்த அந்த நெகட்டிவிட்டியை தாண்டி ஒரு விஷயம் நடந்தது என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா சில ஓட வேண்டிய படங்கள் ஓடாம இருந்திருக்கலாம் ஓடக்கூடாத படங்கள் சிலது ஓடி இருக்கலாம் ஏன்னா நான் எல்லாமே நல்லதா பண்ணியிருக்கோம் அது வந்து ஈகோ ஸோ அது ரிசல்ட் நம்ம நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருந்தோமா உழைச்சிக்கிட்டே இருந்தோமா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கொடுத்து வச்சோம் உலகத்திலே கிடையாதுங்க நான் போன வாட்டி உங்ககிட்ட சொன்னேன் நான் எங்கேருந்து வந்தேன் நான் லைஃப்ல யாரோடலாம் எல்லாம் பண்ணிட்டு பணியாற்றிட்டு இருக்கேன் யாரோடலாம் சந்திச்சு யாரோடலாம் நான் நட்பு பார்த்துருக்கேன் யாரோடலாம் நான் அன்பு கவனத்தை பார்த்துருக்கேன் அதெல்லாம் நான் ஒரு புக்காக எழுதினாலே என்னை பார்த்து பொறாமையிலே செத்துருவாங்க அதுக்குன்னு என்னை பிடிக்காதவனுக்காக நான் என்னை மாற்றிக்க முடியுமா ஸோ நீங்கள் இன்னொன்னு சொன்னீங்க இப்போ வர வாய்ப்புகளுக்கும் அந்த சக்ஸஸ் ஃபெயிலியருக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் எல்லாத்தோடையும் சம்மந்தம் இருக்குது அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஸோ நம்ம எல்லாரும் பெருசாக ஒரு ராட்டு அந்த ராட்டினத்தில் எப்போது டைமில் மேலே இருப்போம் சம்டைம்ஸ் சைடில் இருப்போம் சம்டைம்ஸ் நின்றுடும் சம்டைம்ஸ் கீழே இருப்போம் சம்டைம்ஸ் இறக்கி விட்டுருவாங்க ஆனால் எல்லோரும் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாரும் ஒரே டைமில் மேலே இருக்கணும் ஜெயிச்சிட்டே இருக்கணுங்கிறதுனா நடக்காது எல்லோரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம் பட் அதனால நம்மளோட செல்ஃப் பிலீஃப் நம்ம விட்டுறக்கூடாது நம்ம ராட்டினத்தில் கீழே இறங்கிட்டோங்கிறதுனால அவையோ நம்ம லைஃப்பில் ஏறவே மாட்டோம் கிடையாது ரொம்ப ஏறதான் செய்யும் அப்போ நம்ம மூளை எப்போ எப்படி வேலை செய்யுது நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோம் நம்ம நம்மளோட அரகன்ஸ் எவ்வளோ நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் எனக்கு தான் நல்லது நடக்கணும்னு அந்த என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணோம் எவன் ஜெயித்தாலும் ஐயோ அவன் என்னோட வெற்றியை தூக்கிட்டு ஓட்டான்னு நினைக்கக்கூடாது அவன் வெற்றி வந்து உங்கள் டைம் வந்து ஸோ எல்லாருக்கும் உங்கள் டைம் வரும் அதுதான் என்னோடய மெயின் பிலீஃப் பட் எனக்கு வந்த வாய்ப்புகள் முக்கியமாக நான் எதை நம்பி இருபது வருஷம் பயணம் செஞ்ச செஞ்சேனோ அது நல்ல விஷயங்கள் நான் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் தொழில்நுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் அதுதான் எனக்கு இன்னைக்கு சோறு போடுது ஏன்னா நான் பொய் சொல்லி பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஜெயிச்சிருந்தேன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுது அந்த பொய் இன்றைக்கி என்னை ஜெயிக்க வைக்காது நான் போட்ட உழைப்பு நான் எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் டிசிஷன் வந்து சில சமயம் ரிசல்ட் லேட்டாக வரும் அந்த ரிசல்ட் தான் சித்தா அண்ட் நீங்கள் சொல்கிற சக்ஸஸ் ஃபெயிலியர்னாலாம் நான் சித்தாவே எடுத்தேன் ஓகே ஏன்னா அதெல்லாம் என்ன ஒரு டைமண்ட் மாதிரி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு வந்து நான் சொந்த காசு போட்டு சித்தா எடுத்தேன் சித்தா பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட இது வரைக்கும் பார்க்காத திறமையாக சில பேர் பார்த்துருப்பாங்க அதனால நல்ல படங்கள் இன்னும் வரும் அதுலேயும் நான் நல்ல படத்தை சூஸ் பண்ணணும் நான் முட்டாளாக இருந்தால் எனக்கு நல்ல படங்கள் வந்தால் என்ன பிரயோஜனம் ஸோ நிறைய மைண்டை கரெக்டான ஒரு கண்ட்ரோலில் வச்சு நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ டூ தௌசண்டில் அந்த காரணத்தை மறக்காம நான் இன்னும் இருக்கேன் ஸோ நான் இப்பவும் ஒரு ஒரு சினிமா பிரிய ஒரு ஸ்டூடண்ட் ஆஃப் சினிமா இன்னைக்கு என்கிட்ட எட்டு படங்கள் இருக்குன்னா அது வந்து நான் சம்பாதிச்ச வரோம் ஆனால் அதுல வர எனக்கு பொறுப்பு நான் மறக்காம அந்த எட்டு படங்களை கரெக்டாக நடிச்சு ரிலீஸ் பண்ணணும் அதுதான் என் வேலை சார் அடுத்து எட்டு படம்னு சொல்றீங்க ஆனால் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது எங்களுக்குன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சது ரெண்டு தான் ஒன்று வந்து டெஸ்ட் இன்னொன்று இவர் சாந்தி டாகேஷ்ல ஸ்ரீகணேஷ் அவர் டேரெக்ஷன்ல நீங்கள் பண்ணவங்களுடைய நாற்பதாவது படம் மீதி ஆறு படம் இருக்கே இதுல மிஸ் யூ அந்த கணக்குல சேர்த்து சரி ஓகே சோ இது நீங்க மூணு எண்ணிட்டீங்க அதுக்கு அடுத்து फेब्रुवारी 1st அட்டாக்கியோட அடுத்த படம் அனௌன்ஸ் ஆகுது அடுத்த கேள்வி அதுதான் ஓகே சூப்பர் அப்புறம் நான் போன மாசம் தான் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஹிந்தில ஸ்டார்ட் பண்ணேன் அது ஷூட்டிங்கே எனக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு ஓகே சோ அது போயிட்டு இருக்கு அதுக்கு அப்புறம் நான் கன்னடத்துல ஒரு படம் ஓத்திட்டு இருக்கேன் சூப்பர் கனடா கத்துக்கிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய படம் பண்ண போறேன் கன்னடத்துல ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு தெரியாத மொழியை கத்துக்கிட்டு புதுசா ஒரு படம் பண்ணணும்னு சோ நான் சித்தாத்து கனடா டப்பிங் ஒரு மண்டியா ஆக்சென்ட் அது மட்டும் தனியா படிச்சு சித்தாவை கன்னடத்தை நானே டப் பண்ணேன் அந்த அனுபவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு பெங்காலியில ஒரு படம் பண்ணணும் பஞ்சாபில் ஒரு படம் பண்ணணும் அதோட யூனிவர்ஸ்க்கு அந்த சிக்னல்ஸ் அமைச்சிட்டு இருக்கேன் சோ அந்த மாதிரி ஓடிடிலயே ஒரு ரெண்டு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அத தவிர இன்னொரு படம் நான் யாருக்கும் தெரியாம ஒரு படம் முடிச்சு ரிலீஸ் ரெடியா வச்சிருக்கேன் அது அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் முடிச்சு முடிச்சு படம் நான் என்னோட வேலை அதுல முடிஞ்சிருச்சு அந்த படத்தை பத்தி நான் நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குங்க சோ அதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் அது அப்படிதான் பிளான் பண்ணியிருப்போம்

நான் ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கு உம் சோ இந்த ஃபஸ்ட் மூணு ரிசல்ட் அடுத்த நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்குள்ள வந்துரும் சியூ டெஸ்ட் சித்தார்த் ஃபார்ட்டி சம்மருக்குள்ள முடிச்சிருவோம் ஓகே மூணு படம் அதுக்கப்புறம் இந்த இன்னொரு ரிலீஸ் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா முடிச்சிருக்கோம் நாலு ரிலீஸ் எனக்கு ஜூலைக்கு முன்னாடி நாலு படம் ரிலீஸ் ஆகும் சோ அந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கும் எனக்குன்னு ஒரு புரிதல் இருக்கு என்னோட மக்கள் படத்தை பார்த்தோன்னு சொல்லிருக்காங்க நான் நம்புறவங்க நான் மதிக்கிறவங்க அதுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லிருப்பாங்க அத வச்சு நான் இன்ஸ்பயர் ஆயா அடுத்த கதை கேட்பேன் ஸோ அந்த அடுத்த நாள் முடிக்கிறதுக்குள்ள அந்த நாளோட ரிசல்ட் வச்சு அடுத்த நாள் செட் ஆகும் இதுதான் ஒரு சார் நடிகனோட இல்லையா என்கிட்ட வர படங்கள்ல நான் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ நிறைய நல்ல படங்கள் வருதே ஸோ எடுக்கிற ஃபஸ்ட் ஸ்டெப்பு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு கடவுள் புண்ணியத்தில் அது என் ரிசல்ட்டும் நல்லா வரும்னு நான் நம்புறேன் முக்கியமாக ஒரு ஒரு படத்துக்கும் வித்தியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது எங்கே எந்த மாற்றமும் கிடையாது ஒவ்வொரு படத்துலையும் நான் வந்து சூட் ஆகணும் இல்லைனா நான் அதை வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து சூட் ஆகணும் மூணாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கணும் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் இதுதான் நான் ஃபஸ்ட்லருந்து பண்ண மூணு ரூல்ஸ் அதே மூணு ரூல்ஸ் வச்சு தான் இந்த இந்த ஃபோர் ப்ராஜெக்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோர் இப்போது ரிலீஸ் தவிர அடுத்த ஃபோர் சூப்பர் அண்ட் அது வந்து ஹிந்தியில் இந்த டைமில் எனக்கு வந்து எனக்கு வந்து நான் டச்சிலே இல்லாத ஒரு மார்க்கெட்டில் இருந்து நான் பண்ணுற ரெண்டு ப்ராஜெக்ட்டும் பயங்கர சிப் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜ் ப்ராஜெக்ட் ஓகே ஓகே ஸோ அது வந்து நம்ம நம்மளோட கெத்தை விடாம இவ்வளவு வருஷமா ஒவ்வொரு லாங்வேஜ்ல ஒர்க் பண்றோங்கிறது நான் போட்டுக்கிட்ட வெதை ஓகே ஏன்னா நான் எல்லா மொழியிலயும் வேலை செய்யணும் எனக்கு வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் கத்துக்கிட்டுன்னு நடிக்கணும்னு ஒரு ஆசை நான் காட்டுனதுனால அந்த வெதை அங்க போட்டுது அதோட ரிசல்ட் இப்ப வருது சூப்பர் ஆஹ் இருக்கீங்க எனக்கு சொல்லும்போது இருக்கேன் ஏன்னா எனக்கு நீங்க அந்த எட்டு கணக்கு சொல்ற போதே எனக்கு சந்தோஷம் இல்ல அது கூட நான் சொல்றேன் அந்த எட்டு இல்லாம ஒரு படம் மட்டும் இருந்து வச்சுக்கோங்களேன் நான் இதே சந்தோஷத்துல இருப்பேன் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் புரியாது ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் வெளி உலகம் நம்ம கொடுக்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது நம்ம சந்தோஷமா இருக்கணும் முடிவு எடுத்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் இன்னைக்கு காயில் நான் நல்லா சிரிச்சுக்கிட்டே முடிச்சேன் இன்னைக்கு நைட் நான் சிரிச்சுக்கிட்டே தூங்குவேன் அதை யாராலையும் என்கிட்ட பறிக்க முடியாது அதை தவிர நான் எடுக்கிற முயற்சிகள் ஒரு நேர்மையா எடுப்பேன் அதுக்கான ரிசல்ட் கூட வந்தா ஓகே வராட்டி ஓகே அதனால நான் மாறக்கூடாது ஏன்னா நான் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் என்ன பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் எங்களை தேடி வந்திருக்காங்க அதுவும் ஒரு வரமா வந்து அமைஞ்சிருக்கு அப்புறம் எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் நடிச்சிருக்கேன் இருபது வருஷமா அதை பார்த்து பிடிக்கிறவங்க என் ரசிகர்களா இருக்காங்க பிடிக்காதவங்களை பத்தி நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்கள மாத்துறதும் ஏன் வேலை கிடையாது அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஹேட்ரட கம்மியா பண்றதுக்கும் எனக்கு இடம் கிடையாது அவங்க எப்படி இருக்குன்னா அவங்க தான் இருக்க முடியும் ஸோ ஐ எம் ஜஸ்ட் சீங் எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு ஸோ ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ஐ எம் வெரி லக்கி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஃபஸ்ட்லேருந்து அப்படி தான் வந்திருக்கேன் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இன்னமும் அந்த நம்பிக்கை ரொம்ப ஏ ரொம்ப கான்ஃபிடென்ஸாக மாறி இருக்குது ரொம்ப ஒரு பிளெஸ்டான ஒரு லைஃப்பில் தான் இருக்கேன் அண்ட் நல்லா சொல்லுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அண்ட் ஆல்வேஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஓகே எனக்கும் நல்லபடியாக இப்போது நீங்கள் அதித்தி மேம் பற்றி பேசினால நான் கேட்குறேன் இப்போ சமீமா அவங்க உங்கள் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீனாக ஃபாலோ பண்ணுவாங்க உங்களோட ஆஃப் ஸ்க்ரீன் நீங்கள் எப்படி ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் அவங்களை தயார்படுத்திக்கிறீங்க அப்படின்ட்டு அதோட ரிஃப்ளெக்ஷனும் அவங்க ஸ்க்ரீனில் பார்த்துருப்பாங்க ஸோ சித்தா பற்றியோ இல்லை உங்களோட அடுத்தடுத்த லைனப்ஸ் பற்றியோ அவங்களோட விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணாமல் அவங்கள்ட்ட சொன்னாங்க ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒன்று வந்து அவங்க முத முதல்ல என்னை பார்த்ததே ஃபிலிம் செட்டில் தான் ஸோ என்னோட ஃபிலிம் செட்டில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே என்னை பற்றி ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க ஆனால் வந்து ஒர்க் பண்ணுற விதம் நான் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு வரேன் நான் செட்டில் ஒர்க் பண்ணுறப்போ என்னோட கம்மியா ஒர்க் பண்றவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்க நான் வச்சு செஞ்சுருவேன் ஏன்னா நடிகன் தான் இருக்கிறதுலே கம்மியா வேலை செய்கிறவன் செட்டில் என்னோட கம்மியாக ஒருத்தன் வேலை செய்யறாங்கன்னா ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் திருத்த பார்ப்பேன் முக்கியமா ஒரு சீனுக்காக ஒரு நாள் ஷூட்டிங்காக என்னெல்லாம் தேவையோ அதுக்கு முதலாளா நான் நிற்பேன் ஸோ நான் வந்து மேக்ஸிமம் கேமரா பக்கத்துல தான் இருப்பேன் கேரவேன் போற பழக்கம் கிடையாது நிறைய கேமராமேனோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் கேமராமேன் லைட்மேன் அவங்களோட நிறைய இன்டராக்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு சினிமான்னா அவ்வளவு பிடிக்கும் ஸோ இது எல்லாமே அதிரட்டி நெருக்கமாக பார்த்துருக்காங்க ஸோ ஷி நோஸ் மை அவங்க சினிமா பைத்தியம்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டாவது விஷயம் அவங்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் என் ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் நாங்கள் எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம் பிகாஸ் அவங்களும் ரொம்ப வளர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கும் பெரிய ஃபாலோவிங் இருக்குது அவங்களும் மிகப்பெரிய சஞ்சலீலா பன்சாலி மணிரத்னமோட மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணவங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டில் என்ன அட்ராக்ட் பண்ணுது சினிமானா அவங்களுக்கு என்னங்கிறது அவங்களோட பர்சனலான ஒரு குரோத்து எந்தும் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ஒரு விஷயம் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பார்ப்போம் படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் கம்ப்ளீட்லி வெவ்வேறு மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா அவங்க படம் பார்க்குற விதம் வேற நான் படம் பார்க்குற விதம் வேற அவங்களுக்கு ஆசைகள் இருக்கிறது வேற எனக்கு வேற அவங்க ஒரு லேடிங்கிறதுனால அவங்களால இந்த இண்டஸ்ட்ரியில் தானாக எடுக்க முடிஞ்ச முயற்சிகள் என்னோட ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா விமெனுக்கு அந்த அளவுக்கு ஏஜென்சி கிடையாது நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ஸோ அதெல்லாம் புரிஞ்சு வி ட்ரை டு ஒர்க் டுகெதர் அண்ட் முக்கியமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் அக்காவுக்கு அப்புறம் நான் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னோட சியர் லீடர்னு நான் ஆதித்திய சொல்லுவேன் ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சியர் லீடர் அவங்க தான் ஏன்னா நான் வேலை செய்கிற எல்லா அன்னைக்கும் நான் எவ்வளோ கடுமையாக உழைப்பேங்கிறத அவங்க பார்த்துருக்காங்க ஸோ ஷி இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மீ அண்ட் ஷி ஆல்வேஸ் என்கரேஜஸ் மீ அண்ட் அவங்களுக்கு வந்து நான் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ இப்போ நான் இந்த இன்டர்வியூ பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு எங்கேயாவது அவங்களுக்கு என் முகத்தில் சந்தோஷம் இல்லைன்னு தோணுச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க நீ அந்த இடத்துல சந்தோஷமாக இல்லை அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்கணும் நீ கேட்க சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்குறேன் அவங்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வேண்டிக்கிற ஒரு நல்ல உள்ளத்தான் நான் சந்திச்சிருக்கேன் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் என் சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒருத்தரோட நான் இருக்கேன் அண்ட் தட் மேக்ஸ் மீ வெரி ப்ரவுட் சூப்பர் சூப்பர் சார் ஸோ அதித்தி மேம் பார்க்குறாங்களா ஹை கண்டிப்பாக பார்ப்பாங்க அதை எல்லா இன்டர்வியும் அனலைஸ் பண்ணுவாங்க அவங்க ஆனால் தான் நான் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன் என்னையும் இல்லை சார் ஸோ இது இந்த கேள்வி எப்படின்னா சார் இப்போ பொதுவாக ஒரு விஷயம் வந்து இப்போது நம்ம ஒரு லைஃப் குள்ளே போகிறோம் அப்படின்னா ஊரில் எல்லாம் சொல்கிறது ஒரு ஒரு புது லைஃப் போகிறோம் அப்படின்னும் போது அது சுற்றி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஒரு விஷயம் இது எல்லாமே எல்லாம உங்களுக்காக நடக்க வேண்டிய நல்லது உங்களுக்கு தான் நடந்து தீரும் அது எப்ப நடக்குதோ அது நடக்கும் அதை வந்து எனக்கு இப்போவே வேணும் எனக்கு நாளைக்கு வேணும்னு சொன்னா அதெல்லாம் நடக்காது நானும் அந்த மாதிரி என் மேலே பிரஷர் போட்டுக்கல நல்லது என்னைக்கு எனக்காக நடக்குமோ அது காத்துட்டு இருந்தேன் அந்த பிலீஃப் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பட் டெபினா அது வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்திருக்காங்கன்னு எதுக்கு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு எங்களோட அதித்தி வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்த இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பாசிட்டிவா இருக்குது எங்கள் அம்மா அப்பா மூஞ்சில இருக்கிற சந்தோஷமாக இருக்கட்டும் எங்கள் பூனைக்குட்டி நாய்க்குட்டி மூஞ்சில் இருக்கிற சந்தோஷமாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் எங்கள் கூட வேலை செய்கிற எங்களோட சொந்தக்காரங்க நாங்கள் அப்படி தான் பார்ப்போம் அவங்கள எல்லோரையும் ஏன்னா எங்களுக்கு சோர் போடுறவங்க எங்களோட டெய்லி லைஃப் எங்களை பார்த்துக்கிறவங்க அவங்க எல்லாருமே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்காங்க ஸோ அது அவங்களோட ஃபுல் கிரெடிட் டு ஹர்னு தான் சொல்லுவேன் அதில் என் பங்களிப்போ எதுவுமே கிடையாது சூப்பர் சூப்பர் சார் நீங்கள் ஒரு கேரக்டர் எப்படி கன்சீவ் பண்ணுறீங்க ஆஸ் அ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ த்ரூ அட் த ப்ராசஸ் அது நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருந்திருக்கும் இப்போ டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது சில சில புது விஷயங்கள் டெபியூ டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக சார்ந்திருக்கும் மணிரத்ன சார் மாதிரியான சீனியர் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு மென்டர் மாதிரியான நபர்களோட ஒர்க் பண்ணும்போது விஷயங்கள் மாறி இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ இதில் அமெரிக்கன் கன்சரோட ஒர்க் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் நடந்துன்றது இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஒரு கேரக்டர் எப்படி கன்சீவ் பண்ணுறீங்க ஒரு படத்துக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக அந்த வார்த்தையே தப்பு எந்த நடிகனும் எந்த கேரக்டரும் கன்சீவ் பண்ண முடியாது அந்த கேரக்டரோட தாய் தந்தை அந்த ஆக்டர் கிடையாது அந்த கேரக்டரோட தாய் டைட்டர் அந்த கேரக்டரோட தந்தை டைரக்டர் ரைட் அந்த தாய் தந்தை பெற்றுக் கொடுத்த கேரக்டர் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுது ஒரு பொக்கிஷமாக கொடுக்குறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவில் தான் இருக்குது என்னோட பர்சனல் ப்ராசஸ் நான் தியேட்டர் நாடகம் நடித்து தான் நான் ஃபஸ்ட்டு சினிமாக்கு வந்தேன் நான் நிறைய நாடகம் நடிச்சிருக்கேன் எனக்கு ஸ்டேஜ் அனுபவம் அதிகமாக இருந்தது அப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம் தான் இப்போவும் நீங்கள் ஒரு ஒரு கேரக்டரை ஏற்றுக்கிறப்போ ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவன் நல்லவனாக கெட்டவனா நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அவன் என்ன பண்ணுறான் எதுக்கு பண்ணுறான்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பட் அவன் நல்லவனாக கெட்டவனா நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் உங்களை மறந்து இன்னொரு ஒரு கூடுவெட்டு கூடு பாயிற பிற குழப்பை தான் எங்கள் குழப்பு ஸோ நான் ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறேன்னா அந்த கேரக்டர் ஏன் என்ன யோசிக்கிறான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்பேன் ஏன் யோசிக்கிறாங்கிறது கேட்டு அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருந்தால் தெரிஞ்சுப்பேன் இல்லை அவன் என்ன யோசிக்கிறாங்கிறது நான் புரிஞ்சுப்பேன் அப்புறம் அதை நான் யோசிச்சா இங்கேருந்து பார்க்குறப்போ நான் அந்த கேரக்டராக இருப்பேங்கிறது என் நம்பிக்கை பிகாஸ் நான் அப்படி யோசிக்கல ஓகே அவன் தான் அப்படி யோசிக்கிறான் அதை வந்து எழுத்தாளனும் டேரக்டரும் முடிவு பண்ணுறாங்க அந்த யோசனையை நான் வந்து மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டேன்னா என் கண் அந்த அந்த யோசனையை அவங்களுக்கு கன்வே பண்ணிவிடும் ஸோ அதை நான் இது வரைக்கும் மாத்திர ரெண்டாவது வந்து நான் மெனக்கெடுற விஷயம் நான் கண்ணாடி பார்க்க மாட்டேன் நான் கண்ணாடி முன்னாடி நடிக்க மாட்டேன் நான் எடுத்த சீனை நான் மானிட்டரில் பார்க்க மாட்டேன் எந்த படத்துலையுமே ஃபஸ்ட் படத்துலேருந்து நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன் ஏன்னா மானிட்டர் பார்த்தா எனக்கு என்னோட ஃபேஸோட கான்ஷியஸ் வந்துடும் அது என்னோட எக்ஸ்பிரஷன் எனக்கு அப்படியே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது ஒரு தேடலாக இருக்காது எனக்கு ஆனால் நான் ஒன்று யோசிக்கிறேன் யோசிச்சுக்கிட்டே நான் ஒரு டைலாக் பேசும்போது ஒரு இடத்துக்கு ஒரு நான் போவேன் அந்த தேடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது படமாக எடிட்டர் முடிச்சு படம் பார்க்குறப்போ நம்ம ரசிக்கலாம் பட் ஆன் த ஸ்பாட் நான் நான் நடித்தது திரும்ப பார்த்தேன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் ஸோ இது வரைக்கும் நான் புது டேரக்டராக இருக்கட்டும் பெரிய டேரெக்டராக இருக்கட்டும் நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன் நான் வந்து என்ன நடக்குது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்களேன் அதை நான் உள்வாங்கிட்டு நான் ஒன்று பண்ணுறேன் ப்ளஸ் எனக்கு யாராவது நடிச்சு காமிச்சா பிடிக்காது ஏன்னா அவங்க நடிச்சு கிரமிச்சா நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க மூஞ்சில் பார்த்துட்டேன் அதை நான் எப்படி காப்பி பண்ண மிமிக்ரி மாதிரி ஆகிடும் ஸோ ஜென்ரலாக என் செட்டில் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எனக்கு நடித்து காட்ட மாட்டாங்க அப்புறம் நான் வந்து நிறையா ஹோம்ஒர்க் நிறையா பண்ணுவேன் ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா பெரிய புகழ் இருக்கிற ஆக்டர்ஸ் இந்தியாவில் இருக்கட்டும் வழியில் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து உன்னோட வசனம் வந்து உனக்கு எந்த அளவுக்கு மனப்பாடமாக இருக்கணும்னா நீ தூக்கத்தில் இருக்கிறப்போ எழுப்பினாலும் உனக்கு அந்த வசனம் தெரியணும் அப்போ தான் அதை மறந்துட்டு நீங்கள் ஆன் கேமரா முதல் முறையாக ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி நீங்கள் நடிக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிப்புனா எழுத்தாளன் கிரியேட் பண்ண ஃபர்னிச்சரை இயக்குனர் செட் பண்ணுற அந்த என்வாயன்மெண்ட்டில் நம்ம போய் பொருந்துடணும் அதில் நம்ம மட்டும் தனியாக தெரியக்கூடாது அப்படி தனியாக தெரிஞ்சோன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அது காவிய தலைமன்ற சொல்கிறது தான் எனக்கு கைத்தட்டல் தேவை கிடையாது நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும் அதுதான் என்னோட நடிப்பு நான் இது வரைக்கும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் சாகர வரைக்கும் அதை தான் பண்ணும் அதை மற்றவங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல அது ரிசல்ட்டு அதனால் என் சம்பளம் ஏறிச்சா இறங்கிச்சாங்கிறது ரிசல்ட்டு அது எதுவுமே என்னோடய ப்ராசஸ்ஸை மாற்றாது என் பழப்பு சித்தார்த்தம் இல்லாமல் இன்னொருத்தனாக கூடு விட்டு கூடு ச அதுக்கு சம்பளம் வாங்கி நடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரதான் என் பழப்பு அதுதான் நான் பண்ணுறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ